அன்பிற்குரியவர்களே, வணக்கம். வாழ்க்கையில எப்போதுமே எனக்கு ஒரு பிரச்சனை கவலை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். அப்படி சொல்லும் போது பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளவே தயங்குவோம். எனக்கு ஒரு சவால் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரச்சனைகள் நம்மை சந்திக்கவே சிந்திக்கும். சவால்களை சந்திக்கும் போது எகிரி குதித்து ஓடும் கோழைத்தனத்தை விட எதிர்த்து போராடும் துணிவே நம்மை வாழ வைக்கின்றது. நமது வெற்றி தோல்விகளை நமது மனோபாவங்கள் தான் நிர்ணயிக்கின்றன. ஒரு சவால் பிரச்சனை நம் எதிரில் நிற்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்தே நம் வெற்றி தோல்வி அமைகின்றது. பிரச்சனைகளை சவால்களை இரண்டு வகைகளாக மட்டுமே எதிர்கொள்ள முடியும். எப்படி? ஒன்று ஃபைட், மற்றொன்று ஃப்ளைட். அதாவது எதிர்ப்பது ஒரு வகை, எகிரி குதித்து தப்பி ஓடுவது மறுவகை. நீங்கள் எந்த வகை யோசித்தது உண்டா? வாழ்க்கையே ஒரு சவால், அதை சந்திப்பது எப்படி? மனித குலம் காடுகளில் தான் வாழ்க்கையை தொடங்கியது. ஒவ்வொரு கணமும் மரணத்தை எதிர்த்து போராடியே மனித இனம் தன்னை தக்க வைத்துக் கொண்டது. கொடிய விலங்குகள், மலைப்பாம்புகள், விஷ ஜந்துக்கள் என்று மரணம் மனிதனை விழுங்க பார்த்தது. எதிர்த்து போராடுவதன் மூலமே மனிதன் ஜெயித்து காட்டினான். மழை, இடி, வெள்ளம், பூகம்பம் என்று இயற்கையும் மனிதனை எதிர்த்து எப்போதும் யுத்தம் நடத்துகின்றது. இந்த சவால்களை சந்தித்து முறியடிப்பதன் மூலமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எகிரி குதித்து ஓடும் கோழைத்தனத்தை விட எதிர்த்து போராடும் துணிவும் தெளிவுமே நம்மை வாழ வைக்கின்றது. அதற்காக அசட்டுத்தனமான எல்லாவற்றையும் எதிர்த்து போராடும் முருகதனம் கூடாது. ஆனால் வாழ்வின் சவால்களை சம்மதத்துடன் ஏற்கும் கம்பீரம் நமக்கு வேண்டும். 70-80 வயது வரை உயிர் வாழ்ந்தால் கூட சிலர் 30-40 வயதிலேயே இறந்து போனவர்கள். எப்படி? சவால்களை எதிர்கொள்ள மறுக்கும் அந்த கணமே மனிதன் இறந்து விட்டதாக அர்த்தம். இதையே பெர்னாஷா சில மனிதர்கள் இறப்பதற்கும் புதைப்பதற்கும் மத்தியில் 30-40 வருடங்கள் கடந்து விடுகின்றன என்று கேலி செய்கின்றார். ஒன்றை மட்டும் வாழ்வில் இருந்து தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இருந்து விலகி ஓடும் மனிதர்களை விட எதிர்த்து நின்று போராடும் மனிதர்கள் தான் உன்னதமான இடம் பெறுகிறார்கள். அடிமை இந்தியாவில் அடிமைத்தனத்தை நிராகரித்து எதிர்த்து நின்ற மகாத்மா காந்தியை தான் 2000 ரூபாய் நோட்டில் அச்சடி கொண்டாடுகின்றோம். கோலைகளை அல்ல, வெள்ளையரை விரட்ட கப்பலையும் விமானத்தையும் கையாண்ட வாவூசியையும் நேதாஜியையும் சிலை வைத்து சிறப்பிக்கின்றோம். எனவே வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க தயாராகுங்கள். வெற்றி உங்களுடையதாகும். சினிமா படங்களில் எப்பொழுது கை தட்டுகிறார்கள்? கொடுமைப்படுத்தும் கூட்டத்தை ஆக்ரோஷமாக கதாநாயகன் அல்லது கதாநாயகி எதிர்த்து பேசும் பொழுது, வீராவேசமாக போரிடும் பொழுது சினிமா தியேட்டரில் விசிலும் கைத்தட்டலும் பறக்கின்றதே, என்ன அர்த்தம்? கைத்தட்டல் என்பது மக்கள் அங்கீகாரத்தின் அடையாளம், வெற்றி மகுடத்தின் அறிவிப்பு. சவாலை கண்டு அஞ்சியோடும் கோழைகளை சமூகம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் நபரை சமூகம் கைத்தட்டி வரவேற்கின்றது. சவால்கள் உறுதியுடன் சந்திக்கப்படும் ஒவ்வொரு கணமும் மக்களுக்கு அளவற்ற ஆனந்தத்தை அளிக்கின்றது. பிரச்சனைகளில் இருந்து அர்ஜுனன் தப்பியோட நினைக்கும் போதுதான் பகவத்கீதையே பிறந்தது. அவனை அப்படி தப்பியோட கிருஷ்ணன் அனுமதிக்கவில்லை. சவாலை எதிர்கொள்ளும்படி அறிவுறுத்துகின்றார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சந்திக்கப்பட வேண்டிய சவால்களை அடையாளம் காண்பதும் அவற்றை துணிவுடன் எதிர்கொள்ள தீர்மானிப்பதும் வெற்றி பாதையின் பாதி தூரம். ஜெயித்தல் என்பதே மீதி தூரம். ஒரு உண்மையான கதை ஒன்று கேளுங்க. பண்ணையார் ஒருவர் ஏழை விவசாயிக்கு நிறைய கடன் கொடுத்திருந்தார். அவரது உள்நோக்கம் கொடுமையானது. அந்த கிழட்டு பண்ணையாருக்கு விவசாயியின் அழகான இளம் பெண் மீது ஒரு கண். எப்படியாவது அவளை திருமணம் செய்து கொள்ள சூழ்ச்சி செய்தார். ஒரு நாள் கடனை எல்லாம் திருப்பிக் கொடு அல்லது பெண்ணை திருமணம் செய்து கொடு என்று நச்சரித்தார். விவசாயி மகள் தீவிரமாக எதிர்த்தால் மறுத்தார். ரொம்பவும் நல்லவர் போல் பண்ணையார் நடித்தார். மாரியம்மன் கோயிலில் இப்பவே திருவுள சீட்டு குலுக்கி போட்டு எடுப்போம், அந்த பெண்ணே எடுக்கட்டும், கல்யாணம் செய்து கொள் என்று சீட்டில் வந்தால் திருமணம் நடக்கும் என்று உரிமை விட்டு தன் கையில் இருந்த 2 சீட்டுகளையும் குலுக்கி காட்டினார். விவசாயி மகள் அசரவில்லை, கொஞ்சம் யோசித்தார். பண்ணையாரின் வஞ்சனை புரிந்துவிட்டது. திருவுள சீட்டு எழுதி போடும் போது இரண்டிலுமே திருமணம் செய்து கொள் என்று எழுதியே பண்ணையார் போட போகிறார். அவள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. பண்ணையாரை காட்டிக் கொடுக்காமல் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தார். மாரியம்மன் கோவிலில் ஊரே கூடியிருந்தது. சீட்டை குலுக்கி பண்ணையார் போட்டதும் ஒரு சீட்டை எடுத்து உடனே வாயில் போட்டு மென்று தின்றாள் விவசாயி மகள். அடடா, அந்த சீட்டில் என்ன எழுதியிருந்தது என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று ஊர் பஞ்சாயத்து கேட்டது. இதில் என்ன கஷ்டம், அந்த இன்னொரு சீட்டை எடுத்து பாருங்கள், நான் எடுத்த சீட்டு அதற்கு எதிரானது, அவ்வளவுதானே என்றால் அந்த புத்திசாலி பெண். பண்ணையாருக்கு அசடு வழிந்தது. இன்னொரு சீட்டும் திருமணம் செய்து கொள் என்று வந்ததா, முதல் சீட்டு திருமணம் வேண்டாம் என்று ஊர் முடிவு செய்தது. சவாலை சந்திப்பது என்று நாம் முடிவு செய்து விட்டால் எப்படி சந்திப்பது என்கின்ற வழிமுறை நிறைய தோன்றும். முயன்றும் முடியவில்லை என்றால் சவாலாக எடுத்துக்கொண்டு முயற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். பல தோல்விகளுக்கு பின் கிடைக்கும் வெற்றிக்கு சுவை அதிகம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். சவாலை சமாளியுங்கள். நன்றி.